இனிய வணக்கம் குழந்தைகளா, இன்றைய கதையை பார்ப்போமா? அதுக்கு முன்னால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ராமு சீதா அவங்க குழந்தைகளோட வசித்து வந்தாங்களாம். அப்போது ஒரு நாள் லீவ் நாளில் ராமுவோட குழந்தைகள், அப்பா அப்பா ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. அப்போது ராமு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாராம். ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததான். அந்த காட்டுக்குள்ளே காக்காய் கூட்டம் இருந்ததா. அந்த காக்காய் கூட்டம் தன்னோட இறையை தேடி சாப்பிட்டுட்டு வளமாக வாழ்ந்துட்டு இருந்ததா. கோடை காலம் வந்துச்சான். அந்த கோடை காலத்தில் காக்காய்க்கு தண்ணியே கிடைக்கலையா. அந்த காக்காய் கூட்டத்தில் ஒரு காக்காய்க்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சான். அப்போது பறந்து போய் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் பானை வச்சுருந்தாங்களாம். அந்த பானையை கண்டதும் காக்காய்க்கு அதீத சந்தோஷமாமா. அப்புறம் அந்த பானையை போய் அந்த காக்காயை எட்டி பார்த்துச்சான். அப்போது அதில் தண்ணி ரொம்ப கீழே இருந்ததான். ரொம்ப சோகமாக இருந்ததான் காக்காய். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தன்னோட மூக்கால் தண்ணியை குடிக்கலான்னு கீழே குமிஞ்சு குமிஞ்சு பார்த்தப்போ தண்ணி எத்தவே இல்லையா. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு தான் காக்காய். ஒரு ஐடியா கிடச்சிதான். அப்போது இந்த காக்காய் கீழிருந்த கல்லுகளை எல்லாம் பொறுக்கி பானைக்குள்ளே போட்டுட்டா தண்ணி மேலே வந்துடும்னு யோசித்து கல்லுகளை எல்லாம் ஒன்று ஒன்றா தன்னோட மூக்கால் பொறுக்கி பொறுக்கி பானைக்குள்ளே போட்டுச்சான். அப்போது தண்ணி மேலே வர்றதை பார்த்து தான் சந்தோஷப்பட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு பறந்து போச்சான். இப்போது இந்த கதையை ராமு அவங்க குழந்தைகிட்ட சொல்லி முடித்தார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு குழந்தைகிட்ட கேட்டார். குழந்தைக காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்போ அந்த தண்ணியை குடிச்சிருக்குன்னு சொன்னாரா. ஆமாம்மா, எதுவுமே நமக்கு கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் பலனுண்டு அப்படிங்கிறது இந்த கதையோட நியதி. குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்பி அபிஷேக் பாலா சேனலுக்கு.